Sadawa pagari, sarigari ga paga pada pada sa sadawa pagari, sarigari ga paga pada sadawa. நமஸ்காரம் தோழிகளே, ஜவானி, அம்பிகை, வித்யா, ஆனி, கிருஷ்ணலதா அண்ட் மை செல்ஃப் கீதா. சார், நேத்தி ரொம்ப அழகா பிளேயர் சுழி போட்டு உங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வித்யா கேவ் அ வண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன். அதுல இன்ட்ரடக்ஷன் எல்லாம் லேட்டஸ்டா வந்தது எல்லாம் தெரியும், நீங்க எவ்வளவு சாதிச்சிருக்கேன் அப்படின்ட்டுலாம். பட் யூ மேட் இட் சோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் சார் ஃபார் அஸ். இன்டர்வியூ முடிஞ்சு மைண்ட்லயே அப்படியே நிக்கிறது ஒரு சினிமா பாக்குற மாதிரி. அந்த சின்ன வயசுல இருந்து எப்படி உங்களுக்கு இதுல ஈர்ப்பு வந்தது, மிருதகம் கத்துக்கிறதுல யார் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு, அதெல்லாம் சொல்லும் போது அப்படியே நிஜமா கண் கூட தெரியறாப்புல இருந்தது. அதுல பர்டிகுலரா என்னோட ஃபேவரட் என்னன்னா, யாருப்பா அது அந்த மிருதங்கம் வாசிச்சது ஆளே தெரியலையே அப்படின்னு. நீங்க 7 வயசுல எவ்வளவு சின்னதா இருந்திருப்பேன், அந்த மிருதங்கம் உங்களை எப்படி மறைச்சிருக்கும், அப்படி உங்க அப்பா தூக்கி எப்படி ஆடியன்ஸுக்கு எல்லாம் காமிச்சாரு, இதெல்லாம் அப்படியே சினிமா பாக்குற மாதிரி ரொம்ப அழகா ஆரம்பிச்சு சொன்னேன் சார். வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க கலாட்சேத்திர வந்து சேர்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் செல்ஃப் டாட். நீங்க டான்ஸுக்கு எப்படி வாசிக்கணும் அப்படிங்கறது வந்து செல்ஃப் டாட்டா. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, டான்ஸுக்கு வாசிக்கிறதுக்கும் கச்சேரி வாசிக்கிறதுக்கும் உள்ள ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருந்தா, அதை எப்படி நீங்க படிப்படியா நீங்க எப்படி அதை வந்து அடாப்ட் பண்ணுங்க. ஏன்னா டான்ஸ் டிராமாக்கு வாசிக்கிறதும் ஒரு வேற விஷயம், சோலோ கச்சேரிக்கு வாசிக்கிறதும் வேற விஷயம். நீங்க டான்சரை பாக்குறீங்களா, காலை பாக்குறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கே இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மிருதங்கம் அதை பாக்குறீங்களா, சோ இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா எங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ ஜத்தி கொடுத்துருக்கேன் சார், அது வந்து பிரமிப்பா இருக்கும். பட் ரொம்ப அழகா அதை பிரேக்கப் பண்ணி சொல்லுவேன் எங்களுக்கு. அப்போ ஐயோ இவ்வளவுதானா, நன்னா புரியும் மைண்டுக்கு. சோ அது வந்து அதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இட் பி வண்டர்ஃபுல் சார். ஓவர் டு யூ. கலாட்சேத்ராவுக்கு சேர்ந்து ஒரு செப்டம்பர்ல சேர்ந்தேன், செப்டம்பர் 9th தான் எனக்கு அப்பாயின்மெண்ட். அக்டோபர் நவம்பர் போக டிசம்பர்ல ஃபெஸ்டிவல், ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்துவிட்டு. அப்ப இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி அக்டோபர்ல விஜயதசமி ஆனவொன்னையும் ஒரு விஜயதசமி பூஜை முடிஞ்ச உடனேயும் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கும், ஸ்டாஃப் மீட்டிங் வித் அத்தையோட. அப்போ இந்த கச்சேரியை பற்றியெல்லாம் பேசிட்டு நான் பிறந்த சேர்ந்து 2 மாசம் ஆகுது. அப்போ சின்ன சாரதா இருக்கு அத்தை பக்கம், அசிஸ்டண்ட்டு சின்ன சாரதா தான் அத்தைக்கு. என்ன சாரதா, கிருஷ்ணமூர்த்தி இப்போ தான் சேர்ந்துருக்கான். அத்தையா கேட்குறா, இந்த வருஷம் கச்சேரிக்கெல்லாம் நம்ம வேற மிருதங்க வழியிலேருந்து கூப்பிட்டுக்கலாமா, கிருஷ்ணமூர்த்திக்கு பழக்கம் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கான் அப்படின்னு அர்த்தம் சொன்னான். உடனே சின்ன சார் தான், இல்லை இல்லை கிருஷ்ணமூர்த்தி சாரே இருக்கட்டும், அது அவர் வாச்சிருவார் அப்படின்னா. இதில் நான் வந்து நான் உடனே சொன்னேன், ஐயோ வேணா டீச்சர், எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு 2 மாசத்துக்குள்ளே வாசிக்க முடியும்னு தோணலை எனக்கு, ஏன்னா எனக்கு டான்ஸில் விருப்பம் இல்லாத நான் சேர்ந்துருக்கேன் அர்த்தம் சொன்னதுக்காக அப்படின்னேன் மீட்டிங்லேயே. இல்ல இல்ல அப்ப அத்தை என்ன பண்ண, சின்ன சாரதாவே சொல்லிட்டான், நீ தான் வாசிக்கிற அப்படின்னு. அப்ப சீதாசோம ஒண்ணுதான் டான்ஸ் பாடல அத்தை பண்ணிருக்கிறது. அந்த சீதாசோம் வந்து அதுக்கு ஒரு ரிகர்சல் சரி. அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃப் பண்ணணும்னாக்க பண்ணிட்டு பார்த்த ராமாயணம்லாம். அப்ப அந்த உனக்களுக்கெல்லாம் தெரியும், அத்தை பண்ற போது அந்த தியேட்டர்ல தான் பண்ணுவா, அப்புறம் ப்ரேயர் முடிச்சுட்டு அங்கே போடுவோம். அத்தைக்கு பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்பா, இந்த பக்கம் கமலாராணி டீச்சர் தட்டுக்கழி வச்சுருந்து, இந்த பக்கம் சர்மா, பக்கத்தில் நான் மிருதங்கத்தை வச்சுன்னு உட்காந்துருப்பேன். கிருஷ்ணவேணி தான்
அந்த ஒரு வருஷத்தோட இருந்தா சின்ன சத்தாப்பு ரெண்டு வருஷத்துல அமெரிக்கா போயிட்ட கல்யாணம் போயிட்டான். அப்ப எதா இருந்தாலும் கிருஷ்ணவேணி தான் அத்தைக்கு பண்ணி காப்பாடும், அவதான் பாக்கி பேருக்கு சொல்லி கொடுப்பான் தான் பண்ணிட்டு. அப்போ வந்து கிருஷ்ணவேணி வருவா, அத்தை ஒரு ஜதிய ஒரு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு ஜதி இருக்கு, தத்த கத்தி காக்க தஜம் 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 தடி கிட்ட தக்க தக்கத்தி, இந்த லெண்டர் லைனை திருப்பி திருப்பி சொல்லணும். பெரிசார் தான் சொல்லு, ஒரு பத்து தடவை சொல்றோம், இப்படியே உட்காந்துருப்பான், இப்படியே இருக்கணும், கெட்டுட்டே இருப்பான், இங்க திருப்பி சொல்லு அப்படிம்பா, ரெண்டு லைன் கம்போஸ் பண்ணா அந்த ஒரு கண்டிக்க முடிஞ்சிடும். அது முடிச்சுட்டு கிருஷ்ணவேணி பண்ணு அப்படின்பா, எனக்கு இங்க பண்றவரே தெரியும், அதுல ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு தெரியும், நான் என்ன பண்ணுவேன், அப்பதான் வெத்தலை போட்டுக்க ஆரம்பிச்சேன், வெத்தலை புகையில. அத்தை நன்னா தெரியும், பட் இந்த மிஸ்டேக்ங்கிறது எல்லாருக்கும் சகஜம், இந்த எனக்கும் வரும், எல்லாருக்கும் உண்டு, அது தெரியாம தானே வந்துடும், எனக்கு அது புரிஞ்சு போடும், இது தளத்துல வர கணக்கு கொஞ்சம் குறைய, நான் என்ன பண்ணுவேன், இப்ப இதுதான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கும் அத்தைக்கும், அத்தைக்கிட்ட அத்தை நீங்க பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது, டைரக்டர் பொசிஷன் சொல்லக்கூடாது, முறை இல்லை. அப்ப நான் என்ன ஒண்ணு கிருஷ்ணவேணி பண்ணு அப்படிம்பா, கமலா தட்டு அப்படிம்பா, கமலா ரெண்டு தட்டி ஒரு ரோச்சி தரம் சொல்லுமா, நான் வேணும்னே வெத்தலைய கிழிச்சு சுண்ணாம்பு தடவி மெதுவா போட்டு இருப்பேன், வாசிக்க மாட்டேன், அவன் ரெண்டு மூணு தடவை பண்ணிடுவான், நான் மதுவா போட்டு இருப்பேன், அத்தைக்கு அப்ப புரிஞ்சு போடும், என்ன கிருஷ்ணமுருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பா, சரியா இருக்கான்னு கேட்க மாட்டா, எப்படி இருக்கும்பா, உடனே எனக்கு புரிஞ்சு போடும், அத்தை ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ஒரு இடம்னு ஆரம்பிப்பேன், ஆ கிருஷ்ணவேணி இங்க வா, அவன் என்னமோ சொல்றான், அதை கேட்டுட்டு போய் பண்ணு அப்படின்பா. கிருஷ்ணவேணி வந்த உடனே, கிருஷ்ணா அந்த அடவுல இந்த நீ பண்ற போது மிஸ்ரம் வருதோ இல்லையோ, அது மிஸ்ரம் வேண்டாம், சங்கீர்ணமா பண்ணு, அதே அடவை சங்கீர்ணமா ஒன்பதா வச்சுக்கோ சொல்லிட்டு பண்ணு பாரு முடியும், போய் பண்ணுவேன், நானும் வாசிப்பேன், இதான் நல்லா இருக்கு பார்த்தேன், அப்படியே எல்லாம் கம்போஸ் இருக்கும், அவ்வளவு ராமாயணம் அப்படிதான் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்படி இருந்தது. அப்புறம் வந்து நான் வந்து டான்ஸுக்கு வாசிச்சது முதல்ல நான் சொன்னேன், நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், எனக்கு டான்ஸ் பிடிக்காத சப்ஜெக்ட் மட்டும், ஆனால் நான் இதே வந்து கலாச்சேத்திரா இல்லாம எத்தனையோ டான்ஸ் நட்டுனார்லாம் என்ன கேட்டிருக்கா, அப்ப ராமையாவுல வந்து வந்து கேட்டார், கடைசி வரையில் நான் வாசிக்கல அவருக்கு, அப்ப அவள்லாம் கேட்டு நான் போய் வந்திருந்தேன்னா எனக்கே தெரியும் இந்த ஸ்டைல் நான் வந்திருக்க முடியாது, ஏன்னா இது நானாவே வாச்சு வாச்சு இப்படித்தான் வரணும்னு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பிரதாயம் சொல்லுவா, டான்ஸுக்கு வாசிக்கிற போது டான்ஸரை பார்த்துட்டேதான் வாசிக்கணும் அப்படின்னு விட்டு, அது அங்க போனதுல இருந்து அதை கீப்அப் பண்ணிட்டு வந்தேன். இப்ப நீங்கெல்லாம் டான்ஸ் பண்ற போது நம்ம ரிஹர்சல் பண்ணிடுவோம், எது எல்லாம் மெல்ல அடவும் சுதமா இருக்கும், ஆனால் கச்சேரில நம்மளுக்கு தான் தெரியுமேனு சொல்லிட்டு நான் வேற எங்கேயோ பார்த்துன்னு உங்களை வாசிக்க மாட்டேன், உங்களை பார்த்துட்டே வாசிப்பேன், ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு வரலாம், இல்ல நானே தப்பா ஏதாவது ஒரு இடத்துல வரலாம், அதுல உங்களை பார்த்து வாச்சேன்னாக்க அதை ரொம்ப ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க தானே தப்பு பண்ற போது நான் ரைட்டா வாசிக்க மாட்டேன், நீங்க தப்பு பண்ற போது தப்பே வாசிப்பேன், ஆனா அந்த முடிவு வர போது நான் ஏதாவது மாத்தி விட்டு பண்ணுவேன், அது யாருக்குமே தெரியாது, அது தப்பு நடந்ததுன்னு உனக்கும் டான்ஸருக்கும் எனக்கும் தான் தெரியும், அந்த மாதிரி நிறைய விஷயம் படி நான் வாட்சி கொண்டு போயிடுவேன். மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டான்ஸரை பார்த்து வாசிக்கிறதுங்கிற பழக்கம் எனக்கு அங்க வந்ததுனால, சாதாரணமா காலுக்கு வாசியும்பா, காலை பார்த்துட்டு தான் வாசிக்கணும் அடவுக்கு, ஆனா நான் இந்த டான்ஸரை பார்த்து பார்த்தே வாசிக்கிறதுனால எனக்கு வந்து அவளுடைய பாவத்துக்கு வாசிக்கிறதுக்கு எனக்கா ஒரு நாலேஜ் வந்தது, ஏன்னா ஒரு சோகமா பாவம் பண்ற போது நான் மேக்காலம் ஃபரன்லாம் வாசிக்கணும் தான் எடுபடாது, நான் மிருதங்கத்திலயே அந்த ஸ்லோவா அது கொண்டு வந்து அந்த பாவத்துக்கு வர்ற மாதிரி உமுக்கி இமுக்கி கொடுத்துன்னு வாட்சி வந்தாதான் அந்த நீங்க பண்றதும் பிரதிபலிக்கும். ஆக மட்டும் பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கச்சேரிக்கு வாசிக்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
கச்சேரி வித்வாங்கள் பாடுற போது எமோஷன் வரும் வாய்ஸ்ல, ஒரு அடிச்சு பாடுவா. அப்ப அப்ப நல்லா வரும், நானும் அடிச்சு வாசிக்கணும். அதே மாதிரி அவ பதங்கதம் பாடுற போது சாஃப்டா இருக்கும், மெதுவா வாசிப்பேன். அது எனக்கு ரெண்டுலயும் நாலேஜ் உண்டு. ஏன்னா நான் முத முதல்ல கராக்ஸா இருக்கிற போது கச்சேரி எல்லாம் வாசிட்டு இருக்கிற போதெல்லாம் பிரிவா கச்சேரிக்கெல்லாம் வாசிப்பேன். எல்லாம் அந்த கம்பீரமா அந்த மாதிரி பாட்டா தான் இருக்கும். அப்ப வந்து பிருந்தாமுத்தானு ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் பாடிட்டு இருப்பான். அவ பதம் ஜாவளியை தான் ஸ்பெஷல். சேத்திரங்கியன் பதம் தான் போல இழுத்து இருக்கும். இம்மொர தோஜே தாளமே காமிக்க மாட்டா, இப்படியே பாடிட்டு வருவா. மொர தூ என்ன தாளம்னே தெரியாது, வாயவே பார்த்துட்டு இருப்போம். அப்ப வந்து நான் தான் அந்த நடைய அமுத்தணும். தீம் நா தீம் தீம் நாக்க தீம் நா, அது நான் அமைத்தின உடனே தாளம் போட்டு சிரிச்சுப்பா. அவ பாட்டுக்கு முதல்ல எல்லாம் என்ன கேட்டா, எனக்கு இன்னும் அந்த ஞானம் வரலன்னு சொல்லிட்டேன், வரும்போது வாசிக்கிறேன். கலாட்சேத்திரால சேர்ந்தவன் அந்த பஞ்சமி கச்சேரியில வா அத்தைய கேட்டிருக்கா, அத்தை அவளை கிருஷ்ணமூர்த்தி முருத்தங்கத்தை வாசிக்க சொல்லுங்க நான் அவன் பாடுறேன்னு சொல்லிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் கச்சேரி கலாட்சேத்திரால அவ பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வரிசையா அவ கச்சேரி மியூசிக் அகாடமியில் அவ கச்சேரி நான் தான் வாச்சேன் வரிசையா. இது ரேடியோவில் சங்கீத சம்மேளனம் டெல்லியில அவ கச்சேரி எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். அதுக்கு வாசிக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவ கச்சேரிகள்லாம் வாசிக்கிற போது நம்மளுடைய சாமர்த்தியத்தை காமிச்சிக்கிறதுக்காக நம்ம மிருதங்கம் வாசிக்க முடியாது. அவளுக்கு பக்கவாத்தியம், மிருதங்கத்துக்கு பேரே பக்கவாத்தியம் தான். பிடியில் மிருதங்கத்துக்கு பாட்டு கச்சேரி பக்கவாத்தியம், மெயின் ஆர்டிஸ்ட் பாடகா. அது மாதிரி டான்ஸுக்கு போறது மெயின் டான்சர் தான், நாங்கள்லாம் பக்கவாத்தியம். அந்த டான்சரை எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணி அவ டான்ஸ் சாதாரணமா இருக்கிற டான்ஸ் கூட நம்ம வாசிக்கிற சொல்லுக்கட்டுக்கள் அந்த டேக்காவில் வரும்போது பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிடும், தூக்கி காமிச்சிடும். அப்படிதான் நம்ம வந்து நம்மள மறந்துடணும். அந்த கச்சேரி பண்ற டான்சர்ஸுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், நல்லா தூக்கி விடணும். அப்படி நினைச்சுதான் வாசிப்போம். அதனாலதான் டான்ஸ் எல்லா நான் வாச்ச கச்சேரி எல்லாமே எல்லாருக்கும் ஒரே ஒரு கச்சேரி வச்சானே அநேகமா அடுத்த கச்சேரியில் என்னதான் கூப்பிடுவா, ஸ்ரீவித்யா என்ன டான்சர் எம்எல்ஏட டாக்டர். அவ கூட அமெரிக்கா டூர் போயிருந்தோம் 2.5 மாசம் அமெரிக்கா கேனடாலாம். டெய்லி என் பக்கத்துல வந்து ஃபிளைட்ல உட்காந்துருவோம், டெய்லி ஃபிளைட்டு, ஒவ்வொரு ஊர்ல ஒரு கச்சேரி. நான் ஏதாவது யோஜனை பண்ணிட்டு சொல்லிட்டே வருவேன், இதெல்லாம் கேட்டு சங்கர கச்சேரியில பண்ணிடுவேன், எனக்கு என்ன சொன்னாலும் மறந்து போடும். அப்படி ஒரு ஞானம், கால ஞானம் அப்படி. அந்த மாதிரி எல்லா டான்சர்ஸ் நான் முத முதல்ல ஜெரி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சதே யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெண்ணிராட நிர்மலான்னு ஒரு டான்சர், அவ சினிமாவில் ஆக்ட் பண்ணுவா. ஆனால் சினிமாவுக்கு சேரத்துக்கு முன்னாடி தண்டபாணி உள்ள ஸ்டூடெண்ட் அவன், அதுக்கப்புறம் அடையார் லட்சுமணன் கிட்ட சொல்லிட்டு அவ சினிமாவிலையும் சேர்ந்து லட்சுமணன் தான் அவ கச்சேரிக்கெல்லாம் தட்டின்னு வந்தான். அதுக்கு கிருஷ்ணவாணியை விட்டு ஒரு வர்ணம் கற்றுக் கொடுக்க சொன்னேன், சக்கிய வர்ணம். அப்புறம் இல்ல ரூபம் வச்சுச்சு, ரூபம் வச்சுச்சு, எஸ் கரெக்ட். அதுக்கப்புறம் புஷ்பா டீச்சரை விட்டு சகிய வர்ணம் கத்துக் கொடுக்க சொன்னேன். கத்து கொடுத்து கச்சேரிக்கு வந்து தட்டப்படா, கத்து கொடுத்துட்டு வந்துவா கச்சேரிக்கெல்லாம் வேற நட்டு அங்கே கொத்தருப்பா வர்ணாங்க போவோம். அதுக்கப்புறம் புதுசா ஒரு வர்ணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அது என்கிட்டதான் சொல்லுவா எல்லாத்தையும், சார் ஒரு வர்ணம் புதுசா பண்ணணும் அப்படின்னு. என்ன வர்ணம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ற போது எனக்கு பாபநாசம் சிவன் மந்தவழியில இருக்காரு, அவருக்கு அந்த சினிமா ஃபீல்ட்லாம் இப்ப முடிஞ்சது தனியா இருக்கு. அவருடைய பொண்ணு கலாச்சாரால வேலை பார்த்தா ருக்மணின்னு, அந்த ஆண்டாள் அவர் பண்ண உடனே அவர் ஆத்துக்கு போனேன், மாமா எனக்கு ஒரு வர்ணம் அப்படின்னு. என்னடா எல்லாம் புக்கில் போட்டேன், நீ இது வேணா எடுத்துக்கோ அப்படின்னாரு. எனக்கு அப்படிலாம் பார்க்க தெரியாது மாமா, நீங்க எதாவது பாடிக்காதீங்களே அப்படின்னு. மணி இங்க வா அப்படின்னு அவர் சிஷ்யர் குடும்பம் வச்சிருந்துருப்பார். மணி அதை பாடிக்காமி என்னென்ன வரணும்னு நீங்க முதல்ல ராகம்லாம் சொல்லிடுவோம், நாட்டக்கொஞ்சியில பண்ணியிருக்கோம், நாட்டக்கொஞ்சியில பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இங்க அதை கொஞ்சம் பாடிக்காமி பாடிக்காமிச்சார் பிள்ளைகள், இந்த வர்ணம் நான் எடுத்துக்கிறேன் மாமான்னு. ஒரு டேப்ல எனக்கு பாடி கொடுத்துருங்க போறோம், புக்ஸும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. மாமா இதுக்கு என்ன செய்யணும், அது புக்ஸ்ல வந்தாச்சுரா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்,
போயிடுவா அப்படின்னா. ஆனால் நான் நிர்மலாட்ட வந்து சொன்னேன், அதே மாதிரி நான் சொன்னேன் கூட அப்படி பழக்கம்ட்டு நான் என்ன சொன்னா செய்வா. நான் சொன்னேன் அவ பேரு சாந்தி, சாந்தின்னு தான் நான் கூப்பிடுவோம், சினிமாவுக்கு தான் நிர்மலான்னு பேர். சாந்தி இந்த மாதிரி பெரியவர் இப்படி சொல்லிட்டாருன்னு, ஆனால் நம்ம அப்படி விடக்கூடாது அப்படின்னு, நீங்க எப்படி சொல்றோம் பண்ணுங்க நீங்க அப்படின்றா. அப்போ அவளுக்கு பிடிக்கும் ஷூட்டிங் ஷூட்டிங். முதல் கச்சேரி அந்த வர்ணத்தை கம்போஸ் பண்ணது கிருஷ்ணவேணி தான். அதுக்கு அஞ்சு ஜதியும் நான் தான் சேர்த்து கொடுத்தேன். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி. அவளுக்கு ஜதி சேர்த்து கொடுத்து அந்த ஜதி இன்னமும் அதுக்கு ஒரு தூக்கிடுவது அது அது. ஓகே சார், வெரி நைஸ், தேங்க்யூ சோ மச் சார். பட் பிஃபோர் வி ஃபினிஷ் திஸ் செஷன், நீதிக்கு நம்ம வந்து சமையல பத்தியும் பேசணும். உங்களோட சொல்ல ஒரு வேணும் எனக்கு தெரியும், எத்தனை நிமிஷம் இருக்கு அப்படி ஒரு ரஃப் சொல்லு, ஒரு மூணு நிமிஷம் இருக்குமா பாக்கி இப்ப? எஸ் சார் இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகே சரி. நான் வந்து சமையல் கத்துன்றது நானாவே கத்துன்றது தான். முருகன் எப்படி நானாவே வாய்ச்சானோ அந்த மாதிரி சமையல் எனக்கா. அது அது வந்து என்ன, முதல்ல கலாச்சாரம் ஹாஸ்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுருந்தேன் நானும் என்னுடைய கசின் வீணை கே சுப்ரமணியன் டாக்டர் சுப்ரமணியன். அதுக்கப்புறம் நானா பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முதல்ல எனக்கு உருளைக்கிழங்கு கறி பண்ண தெரியும், ஒரு சாம்பார்னு பண்ணுவேன். அது ஒரு பத்து நாளைக்கு சாம்பார்னு பேர் சொல்லுவேன். அது பார்த்தா மேலே ரசமாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் சாம்பார் மாதிரி தெரியும், கீழே கூட்டாக இருக்கும், அப்படி தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நானாவே அது எதனால எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நல்லா படிஞ்சு கொடுத்தோம். இப்படி பண்ணிட்டு வருவேன். இப்ப இங்க வித்தியாசம் எப்படி தெரியும்னாக்க, இந்த சங்கல்பம் கச்சேரிக்கு டூர் போற போது நான் கொஞ்சம் ஏதாக்கும் சாப்பாடு எல்லாம் கொண்டு போடுவேன், எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பேன். ஏதாவது ஒண்ணும் விஜிடபிள் ரைஸ் பண்ணுவேன், தக்காளி சாதம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணி கொடுப்பேன். இப்ப உங்களுக்கு என்ன சொல்லலாம் ரெசிபினா, ரெசிபின்னு இல்லை நீங்க மட்டும் தான் நான் பண்றேன், இருந்தாலும் டக்குன்னு சொல்றதுக்கு சொல்றேன் பாரு. ஜெரி மேல அப்ப தோணும், வேற வழி இல்லை. இந்த அடை பண்ணுவேன், அடை பண்ணுவேன். அந்த அடைக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கத்திரிக்காய் இருக்கும் இந்த பிரிஞ்சான்னு சொல்லுவோம், பிரிசோ குண்டா சோப்பா, அது இந்த தச்சு கத்திரிக்காய்னு சொல்லுவோம், குண்டா இருக்கும், அது வாங்குவேன். ஆத்துல ஊர்ல அம்மா என்ன பண்ணுவான், குமட்டி அடுப்பு இருக்கும் கறி அடுப்பு, அதுல போட்டு சுட்டுடுவா. இது கறி எடுப்பெல்லாம் எங்க போறது, நானாவே என்ன பண்ணுவேன், அது நல்லா அரம்பிட்டு கத்திய வச்சு அப்படியே குத்திடுவேன் ஓட்ட மாதிரி. போயிட்டு மேல கொஞ்சம் எண்ணெயை தடவி மைக்ரோவேவ்ல வச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம், அது நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வெளியில எடுத்துவோம். அதுக்கப்புறம் அதை தனியா வச்சுட்டு இருப்ப சட்டியை போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் பொடி போட்டுட்டு மிளகா வத்தல் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிடுவேன், எண்ணெய் ஊத்தாமல் வறுத்துட்டு அதை மைக்ரோ பொடி பண்ணிடுவேன். பொடி பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போடுவேன், அதில் போட்டுட்டு கைனால் அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு அதை சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதை போட்டு அதையும் வதக்கிவிட்டு திருப்பியும் வதக்கிட்டு எடுத்துனா தொகையல் மாதிரி வரும், அது அடைக்கி காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது மாதிரி பண்ணுவேன். Thank you. That is wonderful.